ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பீக்கிங் டு ஸ்டடி டெக் தமிழன். நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு டாப்பராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் அந்த வீடியோ என்ட்ரில் சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வினாவிடை கையெழுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திற்கானது தான். இது ஒரு குட்டி மெட்டீரியல்னு சொல்லலாம், சரிங்களா? அதாவது ரிடியூஸ்ட் சிலபஸை பேஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம எவ்வளவோ மெட்டீரியல் பார்த்துருப்போம், எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறதை விட இன்றைக்கி நம்ம தமிழ் பார்க்குற இந்த வினாவிடை கையெழுத்து வந்து ரொம்பவே ஃபன்னாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கைடு படிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து எவ்வளோ மார்க்ஸ் எடுக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் இந்த கைடு நீங்கள் எப்படி படிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஜஸ்ட் ஒரு பாஸ் மார்க் எடுக்க முடியும், எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிடுறேன், ஓகேங்களா? அதாவது இந்த வினாவிடை கைடு பார்த்தீங்கன்னா பொது தேர்வு வினாத்தாள் அடிப்படையில் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மதிப்பெண் வினாவிடைகளிலிருந்து எல்லாமே ஆன்சரோடு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ கலரில் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க, பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். இதனால் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வினாவிடை கைடு பார்த்தீங்கன்னா டோட்டல் பேஜஸ் வந்து 38 பக்கங்கள் மட்டுமே கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு சின்ன ஒரு மினி மெட்டீரியல்னு சொல்லலாம். அதனால் ஸ்லோ லேர்னர்ஸ் மட்டும் நீங்கள் வந்து இந்த மெட்டீரியலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு டாப்பராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெட்டீரியலை ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த மெட்டீரியலை பார்த்து படிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து ஜஸ்ட்டு தமிழில் வந்து பாஸ் மார்க் மட்டும் எடுக்க முடியும், ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கிறவங்க இந்த மெட்டீரியலை வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம். அதுக்கு நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஒரு ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அது மட்டும் பாருங்கள். ஸோ ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்குறதுனால உங்களால் வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ பப்ளிக் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு இன்டீரியர் கொஸ்டின், அதாவது புக் உள்ளேருந்து கேட்பாங்க, சரிங்களா? அதாவது ரிடியூஸ்ட் சிலபஸை தவிர்த்து மீதமுள்ள டாப்பிக்லேருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. இப்போ வந்து கொஷின்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, அதனால் புது தேர்வு எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது, பட் டஃப்பாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இப்போவே ப்ரிப்ரேஷன் ஆகிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து நிறைய மெட்டீரியல் வந்து அப்லோட் பண்ணிட்டேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த தமிழ் வினாவிடை கைடு வந்து யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஸோ பிடிக்கலன்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த வீடியோவுக்கு டிஸ்லைக் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் படிக்கவே முடியலை ப்ரோ, எனக்கு வந்து இந்த மெட்டீரியலை மட்டும் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக படிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை விட நான் நம்ம சேனலில் நிறைய மெட்டீரியல் அப்லோட் பண்ணுவேன், ஸோ அந்த மெட்டீரியலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் ஏன் மெட்டீரியல் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் தெரியாமல் இருக்கலாம், பட் அதுக்கு ஒரு சின்ன ரெஃபர் ஐடியா கொடுக்குறத நம்ம சேனலில் வந்து மெட்டீரியல் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அந்த மெட்டீரியலை விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல் எனக்கு பிடிக்கல ப்ரோ, நான் வந்து இதை விட நான் வந்து பப்ளிக் எக்ஸாம் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து புக்கை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம சேனலில் வந்து மெட்டீரியல் வந்து கவர் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன், நீங்கள் வந்து பாருங்கள். முக்கியமாக சோஷியல் சயின்ஸ், சயின்ஸ் அண்டு மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து எல்லா 5 சப்ஜெக்ட்டுக்கும் வந்து மெட்டீரியல்ஸ் போட்டுட்டேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம சேனல் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் மாடல் கொஷின் பேப்பர் மட்டும்தான் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஷின் பேங்க் அப்லோட் பண்ணிட்டேன் மேத்தமெட்டிக்ஸ்க்கு, நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்திற்கு டோட்டலாக அப்லோட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை நம்ம சேனலுக்குள்ளவே பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸுமே அங்கே ஆட் ஆகிருக்கும், சரிங்களா? ஸோ இந்த வினாவிட கையிடை வந்து உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் தமிழ் மிஸ்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இந்த PDF-க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் பேஜ் போகும். ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கான ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஸோ அந்த மெட்டீரியலை நீங்கள் உடனே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே குட்டீஸ், இந்த வினாவிட்டை கையேடு வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்த அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வினாவிட்டை கைடு லாஸ்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாட பகுதிகள் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த PDF-ல வந்து ஒரு கருத்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள்னு கொடுத்துட்டு கீழே முயற்சி ப்ளஸ் பயிற்சி சீக்வல் டு வெற்றி, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து முயற்சியும் பயிற்சியும் இருந்து அப்படின்னா உங்களால் வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் மனப்பாட பகுதிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதாவது மனப்பாட பகுதியில் எழுதும்போது அந்த மனப்பாட பகுதியோட அந்த பாட தலைப்பு, அது மட்டும் இல்லாமல் அந்த பாடல் எழுதிய ஆசிரியர் பேர் போட்டால் மட்டும்தான் பப்ளிக் எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதில் டவுட் இருந்து அப்படின்னா உங்கள் தமிழ் ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இப்போ எல்லாமே இங்கே வந்து கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து புக்கை ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டோட்டலாக இந்த PDF-ஐ நீங்கள் வந்து சாம்பிளாக பார்த்துக்கலாம்.
டாப்பர்ஸ் வந்து இந்த மெட்டீரியலை ரெஃபர் பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து நம்ம சேனலை வேறு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. நீங்கள் வந்து ஒரு ஸ்லோலர்னஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து ஞானப்பழனி சாருக்கு நம்ம சேனல் சார்பாக மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். ஓகே குட்டீஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்க விடைபெறுவது உங்களை நினைச்சு தமிழன்.